ஒரு நல்லது நடக்கும் பொழுது கோவிந்தா சொல்லணும், கோவிந்த நாமம் இருக்கே. அது போல சொல்ல சொல்ல பாவத்தை தீர்க்கிற ஒரு மந்திரம் இந்த உலகத்தில் கிடையாது. ராமநாமமும் கோவிந்த நாமமும் மட்டும்தான் நம்மளை வந்து கரை சேர்க்கும், மற்றதெல்லாம் கரை சேர்க்காது. இதுக்கு அட்டஸ்டட் சைன் பண்ணியிருக்கார் சிவபெருமான் சொல்றார். விஷ்ணு சகஸ்ர நாமத்துல ஒரு வரி, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராதனே. இது எதுக்கு சொல்லப்பட்டது? பார்வதி கேட்டாலாம் லோகத்துல நாமாக்கள்ல எது சிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நினைச்சுட்டு இருக்கா, என்னுடைய நாம நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தை சொல்லுவார், அல்லது சரவண பவ அப்படிங்கிற முருகனோட நாமத்தை சொல்லுவார், அல்லது எத்தனையோ பீஜாட்சரங்கள் இருக்கு அதை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா ராமநாமம் தான். அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. அதுக்குள்ள எல்லாமே அடக்கி விடுகிறது. அந்த ரெண்டு எழுத்து இருக்கிறதே ராம அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்து இருக்கிறதே, அதுக்குள்ள ஆத்மசக்தி ஜீவசக்தி ரெண்டுமே இருக்கிறது. நாராயணாவில் இருக்கக்கூடிய ராவும் நமச்சிவாயில் இருக்கக்கூடிய மாவும் ஒன்று சேர்ந்து உருவான அற்புதம் அது. அடுத்தது அந்த ராமாக்குள்ள இன்னொன்னு இருக்கு, அதை நம்ம திருப்பி 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 சொல்லும் பொழுது மராமரான்னு வரும், அதாவது மரித்தல் அப்படின்னு வரும். அந்த மரித்தலுக்கு என்ன பொருள் தெரியுமா? நான் மரித்தல், நான் என்கின்ற அகந்த இருக்கிறது அல்லவா, அது மரித்து போய் ராமா நான் நீயாகணும், ராமா நீயாகிய தர்மமாக நான் ஆகணும், ராமா எந்த நிலையிலேயும் நான் தர்ம பிசகு இல்லாத ஒரு புண்ணிய ஆத்மாவாக நான் ஆகணும், உன்னை போல ஒரு மகோன்னத எத்தனை சோதனையிலேயும் எப்பேற்பட்ட சோதனையிலேயும் நான் எந்த நிலையிலையும் விலகி விடாமல். ஏன்னா நீ மாதா பிதா சொல் கேட்டவன், உலகத்துல அம்மா அப்பா சொன்னதை முழுமையா கேட்ட ஒரு பாத்திரம் உண்டு என்று சொன்னால் அது ராமன். கைகை அம்மா தான் காட்டுக்கு போன்னு சொன்னான், எப்பேற்பட்ட தண்டனை, கல்யாணமாய் வந்திருக்கிறவா ஹனிமூன் போக சொல்ல வேண்டியவ காட்டுக்கு போடான், சந்தோஷமா பிள்ளை பெற்றுக் கொடுத்து வாழு அப்படின்னு சொல்ல வேண்டியவ மர உரி தரித்துக் கொண்டு சன்னியாசியாகி காட்டுக்கு போறேன்னு சொன்ன அம்மா ரொம்ப சந்தோஷமா, நீ சொன்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மர உரி தரித்துக் கொண்டு கிளம்பினான். அப்பா என்ன சொன்னார், ஐயோ அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பா இல்ல நீங்க வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, தாய் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சுருமிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத வந்து பூரணமாக பின்பற்றிய ஒரு பாத்திரம் ராமன். அந்த நாமம் அதுக்குள்ள இப்படி ஒரு பொருள் சொல்லிட்டு அடுத்த இன்னொரு கட்டத்துக்கு போறார். இதுக்குள்ள முருகனுக்கான பீஜாட்சரமான குமராவும் இருக்கிறது. மராமராமரான்னு சொல்லும் பொழுது குமராதான் முருகனுக்கான பீஜாட்சரம். இந்த நாமத்தை சொல்லும் பொழுது நமச்சிவாய மந்திரத்தினுடைய சக்தி, அஷ்டாட்சரத்தினுடைய சக்தி, முருகனுடைய சடாட்சர சக்தி அத்தனையும் இதுக்குள்ள வந்துள்ளது. இந்த ஒரு நாமத்திற்கு அத்தனை மகிமை. இந்த சத்தம் இது உருவாக்கக்கூடிய அதிர்வு நெஞ்சகத்திலே மையத்திலே இருந்து, இது ஒரு கட்டத்தில் முதல்ல பெரும சத்தமாக சொல்லுவோம், வார்த்தையாக சொல்லுவோம், நிறைய நினைவுகளோடு சொல்லுவோம், நிறைய ராமாங்கிற பேர் சம்மந்தப்பட்டவாள்லாம் ஞாபகத்துக்கு வருவா, ரொம்ப ஒரே குழப்பமாக இருக்கும், அதில் ரெண்டு வில்லன் இருப்பான், ரெண்டு வீணா போனவன் இருப்பான், இவெல்லாம் இந்த பேரை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தியானத்துலேருந்து விட்டு விட்டு இப்படியெல்லாம் போவோம், அப்புறம் அன்றைக்கி ஒரு 1000 சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறுந்து போயிடும். என்னடா 1 நாமோ சிவனே அட்டஸ்டட் சைன் எல்லாம் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறா, இதை சொல்லும் பொழுது நமக்கு ஒன்றும் ஒரு முன்னாக்கு இல்லையே அப்படின்னு தோணும். எத்தனை நாளைக்கு இப்படி தோணும்? நீங்க தொடர்ந்து சொல்லி பாருங்கள், ஒரு 10 இப்படி எல்லாம் தோணும், உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வருது. அப்புறம் ஒரு கட்டத்துல டக்குன்னு ஒரு லயம் வசப்படும், சட்டுன்னு வசப்படும். ஒரு பாட்டு நீங்க கேட்டிருக்கலாம், ராமன் எத்தனை ராமனடின்னு சுசீலா பாடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி கண்ணதாசன் எழுதினது, கண்ணதாசனோட சொந்த படம் லட்சுமி கல்யாணம்ங்கிற படத்துல சுசீலா பாடின ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த பாட்டோட முடிவுல என்ன பண்ணியிருப்பாருன்னு சொன்னா, அது ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண வந்த இடத்துல பொண்ணை பாட சொல்லி கேட்கறது, அந்த பொண்ணு வீணையை கையில வச்சுட்டு அந்த பாட்டை பாடுவா, அந்த கதாபாத்திரம் பாடும். அந்த நிச்சயதார்த்தத்துல வீணா போன பல கேரக்டர்களும் இருக்கும், அதாவது ரொம்ப ஆத்திரம் பொறாமை கொண்ட ஒரு பாத்திரம், அப்புறம் அசடு, அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் எந்த நல்லதும் நினைச்சிடக்கூடாதுங்கிற பாத்திரம், அப்புறம் ரொம்ப நல்ல பாத்திரம், விதவிதமான பாத்திரங்கள் கதைப்படி அங்கே சுற்றி இருப்பா. அதில் கடைசியில்
அந்த பாட்டோட முடிவில் ராம் 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 ராம்னு சொல்லிட்டு ராம் 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 அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ள டக்குன்னு லாக் ஆகிடுவா. அவளும் தங்களை மறந்து ராம் 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 அவள் பாடி முடிச்சிருவா. இவா எல்லாரும் சொல்லிட்டு இருப்பா. அதில் முதல்ல ஒரு பாத்திரம் எழுந்து பார்ப்போம், என்ன இவள்லாம் ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கா. அவள் சொல்லிகிட்டே இருப்பா, தன்னை மறந்து சொல்லிகிட்டே இருப்பா. இதுதான் உள்ள வர்றது. உள்ள வந்து தன்னை மறந்து சொல்லும் பொழுது ஒரு மின்சாரம் உற்பத்தி ஆகும். அந்த மின்சாரம் மொள்ள அப்படியே எகிரி 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 இங்கிருந்து ஆரம்பித்து கீழே போகும், மேலே போகும், கீழே போகும், மேலே போகும். முதல் நாள் இவ்வளோ தூரம் வரும், மறுநாள் இவ்வளோ தூரம் வரும். அதுக்கடுத்து பார்த்தா பாதத்தை தொடும், உச்சியை தொடும். உச்சியையும் பாதத்தையும் அது தொடரும் பொழுது இந்த உடம்புக்குள்ள ஒரு பிரவாகம் ஏற்பட்டு என்னென்னமோ நடந்து ஒரு பரவச நிலை கிடைத்து அப்போ நம்ம புத்தி என்ன தெரியுமா சொல்லும், இன்பம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்குள்ளேயும் காணுகிற காட்சியிலையும் படுகிற ஆசையிலையும் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தோமே, எத்தனை பெரிய பொய். காட்டுக்குள்ள போய் தனியாக உட்காந்துட்டு சதா சதோகாலம் இதை சொல்லி இப்படியே இருந்துட்டு போயிடலாமே, எதற்கு வாழ்க்கை இப்படி நம்மளை யோசிக்க வச்சிடும். ஏன்னா இந்த ஒரு நாமம் போறோம் சொல்றார், அப்பேற்பட்ட அற்புதமான நாமம் சொல்லிட்டு கிருஷ்ணன் கிட்ட வர்றார். கோபாலன் கோவிந்தன், கோவிந்தன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, கோவனா பசுக்கள், விந்தம்னு சொன்னா பாத திருவடிகள் இருக்கிறது அதை குடிக்கிறது, பசுக்கள் தேடி அடைகின்ற திருவடிகளை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பசுன்னா நாலு கால் ஒரு வாளோட இருக்கிற அந்த ஜந்து மட்டுமல்ல, மனுஷாளுக்கும் இந்த உலகத்துக்கும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் கூட பசுன்னு பேர் உண்டு, தங்கத்துக்கு கூட பசுன்னு பேர் உண்டு. கோடுகள் பசு தங்கம் அப்படின்னு சொல்லுவா, பசு இருக்கா அப்படின்னு கேட்டா தங்கம் இருக்கா, ஏன்னா இணை அற்றது. அதுக்கு கம்பேரிசன் பண்ண இந்த உலகத்துல வந்து ரெண்டே ரெண்டு விஷயத்த பஞ்சபூதங்களால எதுவுமே செய்ய முடியாது. அஞ்சு பூதம் இருக்கு, நீர், நிலம், நெருப்பு, காத்து, வானம் இருக்கு இல்லையா. இதால குறிப்பா நெருப்பால ரெண்டு விஷயங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்னு சங்கு இன்னொன்னு தங்கம். சங்கு எத்தனை சுட்டாலும் வெண்மையா தான் இருக்கும், அது கருத்து கரியாகவே ஆகாது. சங்கு சவுண்டோட சிம்பல், நல்லா கவனிங்க, சங்குதான சவுண்ட் சப்த எழுப்புறோம். தங்கம் இருக்கு, அதுவும் எத்தனை சுட்டாலும் கருக்காது, ஒளி. ஒன்று லைட்டு, இன்னொன்று சவுண்டு. நாமளும் இந்த உலகத்தில் லைட் அண்ட் சவுண்டாக தான் இருக்கும். எனக்கு கண்ணுக்கு பார்வை இருந்தால் தான் உங்களை எல்லாம் பார்க்க முடியுமா, அப்போ லைட் தேவை. நான் பேசுறது நீங்கள் கேட்குறீங்களா, சவுண்டு, லைட் அண்ட் சவுண்டு தான் வேல். இது ரெண்டும் சாஸ்வதம், இது ரெண்டும் அழியாதது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. அதனால தான் தங்கத்தில் சக்கராயுதம், கையில் சங்கு, பெருமாள் ரெண்டையும் கையில் வச்சுட்டு ஒரு தத்துவ கோலம். பெருமாள் கையில் இருக்கிற சங்கும் சக்கரமும் இருக்கிறதே அது தத்துவ கோலம், அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். வெறுமை எழுதி வச்சா கூட என்ன ஆகிடும் சொன்னால் பின்னாடி வரவா. இப்போ திருக்குறள் இருக்கு, திருக்குறளை பற்றி சில கருத்துக்கள் இருக்கு, இடைச்செருகல்கள் நிறைய இருக்கு, வார்த்தை மாற்றங்கள் நிறைய இருக்கு. அந்த காலத்தில் பண்ணலாம், இனிமே பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் எழுதி ஒன்று பிரசுரம் ஆயிடுதுன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று மாற்றினா உடனே கண்டுபிடிச்சு ஒருத்தன் உடனே ஃபேஸ்புக்கில் போட்டுருவான், நெட்டில் போட்டுருவான், திருடிட்டாங்குவான், மாத்திட்டாங்குவா. கண்காணிப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்லாம் கிடையாது. நான் என் ஊரில் ஒரு ஏட்டில் நான் ஒரு ராமாயணம் எழுதி வச்சிருக்கேன். அந்த ராமாயணத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான், அதில் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதுதான். பின்னாடியில் அது வரும்பொழுது இதில் இருக்கு, இதுதான் பிரமாணம் வந்து. இதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, மாற்றி சொல்லு அப்படி இப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதனால அந்த காலத்தில் வந்து ஆதி சிவன் முதற்றே உலகம்னு தான் திருக்குறளில் எழுதினார், அது ஆதி பகவன்னு பின்னால் மாத்தினா அப்படின்னு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், எழுதி வைத்தால் காலத்தால் அது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால எழுதி வைக்காமல் வடிவத்தில் புதைத்து வைத்தால் எவனாலையும் மாற்ற முடியாது. அடுத்தது அதையே கதையாக்கி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது கதையாக அப்படியே பேசப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஒருத்தர் காதுலேருந்து இன்னொரு காது, அந்த காதுலேருந்து இன்னொரு காது, இல்லை நிறைய பேர் திருசனம் வேலையெல்லாம் பண்ணி அவரோட நகாசு வேலைகளெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்து என்னென்னமோ பண்ணாலும் அது தன்னுடைய உண்மையை தொலைக்காது.
உண்மை மேலே வரதெல்லாம் மூடி வைப்பா. ஆனா நல்ல ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவானா, அதை கரெக்டா பார்த்து இது இதுக்குதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஒட்டி இருக்கிறதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்குள்ள எந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த கருத்தை அவன் எடுத்துக்கொள்வான். அதுதான் நம்ம புராணத்தினுடைய சிறப்பு. புராணத்தை பத்தி சொல்லும்போது சொல்றார், புராணம் போல ஒரு அற்புதம் இருக்கே அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல இல்ல. இன்னைக்கு வந்து ஹிஸ்டரிக்காரா அவருடைய வார்த்தையிலேயே சொல்றேன், புராணங்கள் எல்லாம் வந்து பொய், யாரையாவது ஏதாவது ஒண்ணு பார்த்தா எல்லாம் பெரிய பழைய புராணமா இருக்கு நீயே அப்படின்னு சொல்றா, சரித்திரம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றா. கொஞ்சம் கூர்ந்து பார்ப்போமே, எந்த புராணமும் தவறான ஒன்றை வலியுறுத்தவில்லை. புராணம் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் லென்ஸ் வச்சு உள்ள போய் பார்த்தா அது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிப்ப, நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவேன், இந்த கருத்தை தான் எல்லாம் வலியுறுத்துகிறது. ஆனா சரித்திரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, இட் ரிபீட்ஸ் லைஃப். இங்கிலீஷ்ல சொல்ற அது என்னன்னா, ஒருத்தன் இருந்தான், இவன் இதெல்லாம் பண்ணான், இப்படி ஆனான், ஹிட்லர் இருந்தா இத்தனை பேரை கொன்னான், முசோலினி இருந்தா இத்தனை பேரை கொன்னான், இவன் வந்தா படையெடுத்தான். இது நமக்கு என்ன தகவலை தருகிறது, இது என்ன நமக்கு உணர்த்துகிறது, வெறும் சம்பவ பதிவு. இந்த ஹிஸ்டரியில் நாம் வெறும் செய்தி. ஆனா இந்த ஹிஸ்டரி மிஸ்ட்ரி ஆகுது என்ன, புராணத்துக்கிட்ட மிஸ்ட்ரி நல்ல விஷயங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனைதான் ஹிஸ்டரி படிச்சாலும், எத்தனைதான் புராணத்தை கேள்வி பண்ணாலும், நம்ம மக்களுக்கு தர்மம் ஜெயிக்கணும், நல்லது ஜெயிக்கணுங்கிறது தான் அல்டிமேட். ஒரு சினிமா பாக்குறோம் ரெண்டு மணி நேரம், அதுல கடைசியில வில்லன் ஜெயிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா ரெண்டு மணி நேரம் ரசிச்சதையெல்லாம் தூக்கி போடுறோம். கடைசியில இப்படி பண்ணிட்டியடா, நான் எந்த நம்பிக்கையில உயிர் வாழ்வேன்னு கேட்கிறோம். அதே ரெண்டு மணி நேரம் வில்ல நாட்ட போடுவான், கடைசியில தோத்த பிறகு ஆடினாலும் கடைசியில விழுந்த இல்ல, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால ஜனங்களுக்கு தர்மம் பிடித்திருக்கிறது, ஜனங்களுக்கு நல்லது பிடித்திருக்கிறது, ஜனங்களுக்கு நியாயம் பிடித்திருக்கிறது, இதையெல்லாம் சொல்லுவதாக புராணம் இருக்கிறது. ஆகையினால் நம்முடைய புராணங்களை விஞ்சுவதற்கு, புராணங்களை அழித்துக் கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. அதனால மற்றவா சொல்றதை கேட்டுட்டு புராணங்களை எல்லாம் பழம் பெட்டி, ஒன்றுமில்லாதது, போலி கற்பனை, அப்படி இப்படின்லாம் நினைச்சுடாதீங்கோ. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான பார்வையோடு பார்க்கும் பொழுது நலாயினி சூரியனே வரவிடாம தடுத்தா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே போல ஐந்து தலையோடு நாகம் இருந்தது அப்படின்னு சொல்றது மிஸ்ட்ரி, ஆச்சரியமா இருக்கும். வரிசையா அடிக்கின்றே போற, நெற்றிக்கண்ணை திறந்து நக்கீரரை வந்து இப்ப சிவபெருமான் எரித்தார் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இந்த ஆனால் போட்டுட்டு சொல்ற, வெறும் உப்பு புளி காரம் சாப்பிட்டுட்டு சராசரி தேகத்தோடு வாழ்ந்து கொண்டு நமக்கு அழிக்கப்பட்ட ஒரு 150 கிராம் மூளையை வச்சுட்டு நாம் 1000000 ஆண்டுகள் கொண்ட ஒரு உலகத்தை, அதில் வாழ்ந்த மனிதர்களை, அந்த வாழ்க்கையை அணுகுகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. நாம நம்ம மூலதான் பெருசு, நிதர்சனமா கண்ணுக்கு புலப்படுவதுதான் பெருசுன்னு சொல்லக்கூடாது. யாருக்கும் அவரவர்களுடைய உடம்பின் சக்தியே தெரியாது. நமக்குள்ள மனோசக்தின்னு ஒண்ணு இருக்கு, தவோசக்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனோசக்தியையும் தவோசக்தியையும் தவத்தால் எவன் ஒருவன் அதிகரித்துக் கொள்ளுகிறானோ அவனுக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தியம், அவனால் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதத்துக்கிட்ட வர, ஒரு நாள் தீர்த்தம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன வயசுல விழுப்புரத்துல அவர் குடியிருக்கும் பொழுது அவருடைய தெருவிலே இருந்த ஒரு பிராமண குடும்பம் அவரா பார்த்த உடனே சட்டுன்னு அடையாளம் கண்டுக்கிறார். கண்டு இன்னாராத்து பிள்ளை தானே அப்படின்னு உடனே, ஆமா பெரியவாள் இத்தனை வருஷம் கழிச்சு கூட எங்களை ரொம்ப ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்து சொல்றார், உங்க காலத்துல தானே யாரும் தலை தாழம்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு உடனே, ஐயோ பெரியவா உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, உங்க காலத்துல தானே எல்லாருக்கும் நாகராஜன் பேர் ஆடா பிறந்தா அழுத்து. அப்போ அவர் சொல்றாரு, நாங்க இப்போ உங்களை பார்க்க வந்தது எதுக்குன்னு சொன்னா, எங்ககிட்ட ஒரு பட்டயம் இருக்கு, அந்த பட்டயப்படி எங்களுக்கு ஒரு நிலம் சொந்தம், அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல எங்களுக்கு கொடுத்துருக்கா, தஞ்சாவூர் சரபோஜி ஆண்ட காலத்துல வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது அப்படின்னு ஒண்ணு உண்டு, அந்த வகையில எங்களுக்கு கொடுத்துருக்கா, அதுல சில வரிகள் புரியல, அதை உங்ககிட்ட காட்டி தெரிஞ்சுக்கலாம்னு கொண்டு வந்திருக்கோன்னு அந்த பட்டயத்தை வாங்கி பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இந்த பட்டயத்துல ஒரு குறிப்பு இருக்கு, ஒரு வேல் இருக்கு, என்ன தெரியுமா, கத்ரு வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதாவது நாகம் இருக்கு இல்லையா, நாக வம்சத்தை எடுத்துட்டாக்கா அதுல கருடனோட
அம்மா அப்பா அப்படின்னு போகும்பொழுது கத்துரு அப்படிங்கிற ஒரு ஒருத்தி. அதாவது கந்தர்வர்கள், யவனர்கள், தேவர்கள், கிங்கரர்கள், கிண்ணரர்கள், புருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையும் காலுமாக மனித தேகம் கொண்டவர்கள்ல பல பிரிவு இருக்கு. இவாள்லாம் இருந்திருக்கா, இப்பவும் இருக்கா. ஆனா நம்ம லெவல்ல இந்த உடம்புல, இந்த ஊனக்கண்ணுல, இந்த உப்பு புளி போட்டு சாப்பிட்டு அவளை உணர முடியாத நிலையில நாம இருக்கோம். ஆனா இவாள்லாம் இருக்கா. அதுல இந்த நாகம் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, நாக இனம், நாகலோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பாரதத்தில் வரும், பீமன் வந்து நாகலோகத்துக்குள்ள போவான். அங்கே போய் அவனுக்கு அங்கே ஒரு நாக சம்பந்தம் ஏற்படும், அங்கே அவனுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கும். அது ஒரு கதை இருக்கு. அதனால அவர் சொல்ற இதெல்லாம் வெறும் புராண சம்பந்தம் அல்ல என்பதற்கு சாட்சியாக ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு, கத்துரு இனம் உங்க குடும்பத்துக்குள்ள ஏன் தாழம்பு வைத்துக் கொள்ள கூடாது, ஏன் எல்லோருக்கும் நாகராஜன் பேர் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னால ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தில் இருக்கிறத அழகாக படித்து, இது உங்களுக்கு தான் சொந்தம், இது யாரும் உங்களை எதுவும் பண்ணிட முடியாது, நீட்டாக இருக்குது, இதை நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதை நாங்கள் வந்து நல்ல காரியங்களுக்கு இந்த நிலத்தை பிராமணர்களுக்கே கொடுத்துடுறதுங்கிற முடிவில் இருக்கும்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாத அந்த கதையை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், அந்த காலத்தில் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி கருவுற்று பிரசவம் நாள் வருது. அப்படி பிரசவிக்கும் பொழுது மருத்துவச்சு தான் அப்பெல்லாம், இந்த மாதிரி ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது. பிரசவமான வேகத்தில் மருத்துவச்சு அலறி அடிச்சு ஓடி வரா. என்னன்னு போய் பார்த்தா அந்த அம்மா குழந்தைய பிரசவிக்கல, ஒரு நல்ல பாம்பை பிரசவிச்சிருக்கா. ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து வயிற்றுல இருந்து 10 மாசம் சுமந்து கொஞ்சம் பழுத்த உடம்பு, ஆனா பாம்பு ரெட்ட நாக்கு இருக்குல்லையா சிரிட்டு சிரிட்டுன்னு, அது ரெண்டு தன் கண்ணோட அம்மாவை பார்க்கறது. ஒரு பெத்தவள் தான் பாம்பை ஜனிச்சுட்டேன் அப்படிங்கிற காரணத்துக்காக தூக்கி போட்டுற முடியுமா? மனசு கேட்கல, கொஞ்ச நாள் பதச்சு போறது. இருந்தாலும் என்ன பண்றா, அதுக்கு தன்னுடைய தனங்களால பால் கொடுக்க பார்க்கறா, அதுக்கு சாப்பிட தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, ஒரு குழியில பாலை விட்டா இது போய் எடுத்துக்கிறது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, வீட்டில் வந்து உரல் இருக்கும், உரல்ல குழி இருக்கும் இல்லையா, அந்த குழியில அது நிறைய பாலை விட்டுட்டா இது என்ன பண்றது, பக்கத்துல படுத்துக்கவோ செய்யவோ இல்லை. பாம்புகளுக்கெல்லாம் இருட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஒளிஞ்சிக்கிறது. அது போல இது அது போல ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறது. இந்த அம்மா அந்த குழந்தையை பெத்து விட்ட நிலையில 1 வருஷத்துக்கு வெளியிலேயே வரல. யாரை பார்த்தாலும் பாம்பை பெத்தவ, பாம்பை பெத்தவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க, ஒரு மாதிரி பேச, இந்த அம்மாவால வந்து அதுக்காக குழந்தையை விட முடியல, காப்பாற்றாம இருக்க முடியல. ஒரு கட்டத்தில் 1 ஆண்டு கழிந்த நிலையில ஒரு துக்கம், அதுக்கு இந்த அம்மா போயே தீரணும். ரொம்ப நெருங்கின சொந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார். இப்போ இந்த பாம்பு என்னன்னாக்கா, சகஜமா வந்துட்டு போய் வாழ்க்கெல்லாம் அந்த இதெல்லாம் தீர்ந்து போயிட்டு, அதை பார்த்து பயம் அது இது எல்லாமே நீங்கிடுது. அந்த ஆத்துல 2 பாட்டிகள், அதுல ஒரு பாட்டிக்கு சரியா கண்ணு தெரியாது. அந்த பாட்டியை வீட்டில் வச்சுட்டு, நான் அவசியம் நான் வெளியிலேயே போகல, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன், குழந்தைக்கு நல்லா கவனிங்க, பாம்புக்கு குழந்தைக்கு நான் வந்து 2 வேளை பாலை என்ன பண்ணுவேன், காய்ச்சி ஆற வச்சுட்டு அந்த கல்லூரில் ஊற்றிடுவேன், அது எங்கே இருந்தாலும் டயத்துக்கு வந்து சாப்பிட்டு அது போயிடும். அதனால நீங்கள் மறந்துடாமல் காத்தால ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை ஊற்றிடுவோம், நான் ராத்திரி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் கிளம்பி போயிட்டாங்க. இந்த பாட்டி வயசான காலம் முதுமை காரணமாக காத்தால மறந்துட்டா. மத்தியானம் ஞாபகம் வருது, ஐயோ பால் சாப்பிட அந்த குழந்தை வந்திருக்கும், அது இல்லாமல் ஏமாந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் பாலை காய்ச்சி, அப்படி காய்ச்சும் பொழுது இதமான சூட்டோடு அதை கொண்டு போய் வைக்கணுங்கிறது மறந்து போச்சு. கொதிக்க கொதிக்க இடுக்கியோடு அப்படியே பிடித்து கொண்டு வந்து அந்த குழிக்குள்ளே விட்டுருக்கா. அது என்ன பண்ணியிருக்கு, பாலை தேடி வந்துட்டு பால் இல்லைன்னு ஒன்று அந்த குழிக்குள்ளேயே சுருண்டு படுத்துருக்கு. இப்போ இந்த இச்சி இச்சு சத்தம் இருக்கு இல்லையா, பெரியவர் சொல்லும் பொழுதும் இப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. உடனே பெரியவர் சொல்றார், இதுதான்டா தாய்மை. பெரியவர் அந்த இடத்துல தான் சொல்லும் பொழுது பார்த்தா, பாம்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கடந்து எல்லாருக்கும் ஒரு பரிதாப உணர்வு, அதுதான் மானுஷம். இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எந்த அரங்கத்திலையும் மிச்சு கொட்டாதவாளே கிடையாது. சொல்லிட்டு அது என்ன பண்ணிட்டுனா, அங்க கொதிக்க கொதிக்க பால் விடவும் செதுப்படுத்து. அம்மா காரி வந்துட்டு பார்க்குறா முதக்கிறது, அப்புறம் தான் பாட்டி பண்ண தப்பு தெரியுது. அழறா, இப்படி ஆயிடுத்தே
என் குழந்தை விட்டு என்னை விட்டு போயிடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி சொப்பனத்தில் வருது. நாம் வந்து நாகவம்சத்தை சேர்ந்தவா, மரபுகள் மாறி திரிபுகள் ஏற்பட்டு இப்போ வந்து இப்போ இன்றைக்கி நிறையா நம்ம ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறோம், கோத்திரம் விட்டு கோத்திரம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கோணத்தில் நியாயமாக இருக்குது, ஒரு கோணத்தில் தேவையாக இருக்குது. என்ன இது வந்து ரொம்ப புரட்சி, ரொம்ப முற்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காலம், இன்றைய வாழ்க்கை, இன்னைக்கு சந்தோஷமா வாழறதுக்கும் அதுக்குண்டான தாரதமியங்களோட பார்க்கும்பொழுது அந்த விஷயம் சரியானதா இருக்கு. ஆனால் ஒரு நீண்ட பார்வை, ஒரு அகல பார்வை, பின்னோக்கி ஒரு 100 வருஷம், அடுத்து ஒரு 100 வருஷத்துக்குமா சேர்த்து பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தால் ஏற்பட போகிற இடர்பாடு இருக்கு இல்லையா, இது வந்து சாதாரணம் கிடையாது. அதனாலதான் இனிதான் இப்படித்தான் கோத்திரம் விட்டு கோத்திரம் பண்ணக்கூடாது, இன்னார் இன்னாருக்கு தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக செக்மெண்ட்ஸ் பிரித்து நம்மளால் வகுத்து வச்சிருக்கா. ஆனால் அதற்கெல்லாம் இடம் இல்லாத நிலையில் இன்றைக்கு அதுக்குண்டான விலையையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம், அது வேறு விஷயம். இங்கே அந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் காரணமாக நம்ம குலம் இருக்கிறதே அதில் இன்னும் நாக சம்பந்தத்தினுடைய மிச்சமாக கர்மம் காரணமாக நான் வந்து பிறந்தேன். எனக்கு இந்த பூமி வாசம் கொஞ்ச நாள் அப்படின்னு இருக்கு, இப்படித்தான் எனக்கு முடிவு அப்படிங்கிறதும் எனக்கு இருக்கிற காரணத்தினால நீ வெளியேறி போனேன், பாட்டியினுடைய அறியாமை என்னுங்கிற மூலமாக விதி தன்னை சாதிச்சுட்டு, ஆனாலும் இந்த வீட்டில் நான் கொல்லப்பட்டேன், கொல்லப்பட்டது அப்படிங்கிற அந்த பாவத்துக்கு பரிகாரத்துக்கு தெரியாமல் செய்தது அப்படிங்கிற காரணத்தினால அந்த அதற்கு என்ன பரிகாரம் தெரியுமா, எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு மிக பிடித்த தாழம்பூவை இந்த வீட்டு பெண்கள் எப்பொழுதும் யாரும் தரித்துக் கொள்ளக்கூடாது, இது முதல் கட்டளை. அடுத்து என்ன ஸ்தோத்திரம் பண்ற விதமா இந்த வீட்டில் பிறக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கு நாகராஜன் தான் பேர் வைக்கணும், இந்த ரெண்டை செய்தா போறோம் இந்த குலம் ரொம்ப சௌக்கியமா இருக்கும். அது மட்டுமல்ல, நாக தோஷம் யாருக்கு இருக்கோ அவ இங்க வந்து உங்க கையால மந்திரிச்சு விபூதி வாங்கிண்டா சொஸ்தமாயிடும் அப்படின்னு கணவரை வந்து சொல்லவும் அதற்கப்புறம் சரியாகி அதற்கப்புறம் அவ இருந்திருக்கா, அவ தான் இன்னைக்கு வந்திருக்கா. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு பெரியவர் சொல்ற, நான் கூட இன்னைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞான வசதி, என்னை சந்திக்கிற பல விஞ்ஞானிகள்டவா கேட்கிற கேள்வி இதையெல்லாம் வச்சுட்டு ஒரு சன்னியாசி, சமரசமே இல்லாத சன்னியாசி ஆனாலும் அவர் சொல்றார், நான் கூட இதெல்லாம் ரொம்ப மிகையா இருக்குமோ, மனுஷ வயத்துல பாம்பு எப்படி திறக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். மறுநாளே 1963 நடந்த சம்பவம், மறுநாளே அப்போ நாக்பூர்ல இதே போல ஒரு பெண்மணியினுடைய வயிற்றில் பாம்பு பிறந்து பத்திரிகையில் செய்தி. இன்றைக்கும் அங்கங்கே தொட்டுக்கோ தொடச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அற்புதமான பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகையினால புராணத்தில் இருக்கக்கூடிய சங்கதிகள், புராணம் சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் முழு கற்பனைன்னு சொல்லி வழிச்சு எரியறது ரொம்ப சுலபம். நான் நம்ப மாட்டேங்கிற ஒரு வார்த்தை போறோம் அதுக்கு, ஒத்துக்கொண்டு பின்பற்றுவதற்குத்தான் திராணி எல்லாம் வேணும். அதனால அதை யாரும் தயவு செய்து தள்ளிவிடாதீர்கள். அதே சமயம் புராணத்தை சரியான கோணத்தில் அணுகுங்கோ, சரியான முறையில் அணுகுங்கள். பௌராணிகர்கள் சரியான பொருளை சொல்லுங்கள். புராண கதைகளை சொல்லும் பொழுது ஆசையை ஏற்படுத்தாதீர்கள். இதை செஞ்சா இந்த போது செஞ்சா காசு பொத்துண்டு கொட்டும், இதை நீ பண்ணினேன்னா உன் எதிரி முன்னாடி மண்டி போடுவான், அந்த மாதிரி லௌகீக ஆசைகளை காட்டி தயவு செய்து கதைகளை சொல்லாதீர்கள். அது அப்படியெல்லாம் அல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நம்முடைய புராணத்துல சொல்லப்பட்டதில்லை. நம்முடைய அத்தனையும் பொக்கிஷம், பொக்கிஷத்திற்கு மேல் பொக்கிஷம், அவைகளுக்கு பின்னால மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. அந்த உண்மையின் சுரூபமாக அந்த கண்ணன் இருக்கின்ற காரணத்தினாலதான் வேறு எந்த தெய்வமும் இந்த உலகம் முழுக்க சுற்றி வரவில்லை. இன்னைக்கு இஷ்கான் ஒரு இயக்கம், பிரபுவாதான ஒருத்தர் அமெரிக்காவில் பிறந்தவர், ஒரு ஹிந்து, இந்த மண்ணிலே இருக்கக்கூடியவர்கள் கூட கிருஷ்ணனை அந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடல. அந்த இயக்கம் இருக்கிறது இன்னைக்கு உலகம் பூரா பரவி எத்தனை வெள்ளக்காரர்கள் இன்னைக்கு கழுத்துல தும்புராக மாட்டின்னு கிருஷ்ண இயக்கத்துல இந்த ஜெய் கிருஷ்ணா இயக்கம் இருக்க அதுக்குள்ள இன்னைக்கு தங்களை அடைக்கல பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த ராமநாமமும் சரி, இந்த கிருஷ்ண நாமமும் சரி, இந்த கிருஷ்ணனுடைய பெயரான கோவிந்த நாமமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிந்த நாமாவை சொல்றவர், கோவிந்த நாமாவை தவறாக சொல்லும் பொழுது பெரிய பாவத்துக்கு ஆளாகிறோம், தயவு செய்து பாவத்துக்கு சொல்லாதீர்கள். எந்த நிலையிலையும் கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதீர்கள், கோவிந்த நாமம் தான் சாஸ்வதம் அப்படிங்கிறதுக்கு ஆண்டாள் கிட்டேந்த கூட ஒரு சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னு அங்க வர்றார். அவள் தான் பாடின திருப்பாவையில
மற்ற எந்த நாமங்கள், மற்ற நாமங்கள் எல்லாம் ஒரு தடவை தான் சொல்லியிருக்கா, ஆனா கோவிந்த நாமத்தை மட்டும் மூணு தடவை சொல்லியிருக்கா. கூடாரை வெள்ளும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்றா, மூன்று இடத்துல குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த இடத்துல சொல்ற குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொன்னா குறை இருக்க மாதிரி ஒண்ணு இருக்கேன். அது அப்படி இல்லைன்னா இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவர் லேட்டா வரக்கூடியவர் அப்படிங்கிறது மறைமுகமா உள்ள ஒளிஞ்சிருக்கு இல்லையா? அது போல குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு அவ ஏன் சொன்னா அப்படின்னு சொன்னா, கோவிந்தனுக்கு ஒரு குறை இருந்தது. எப்போ? ராமாவதாரத்துல. ராமாவதாரத்துல வனவாசம் முடிந்து திரும்பினவனுக்கு பட்டாபிஷேகம், பட்டாபிஷேகம் பண்ணும்பொழுது வசிஷ்டர் தான் பண்ணி வைக்கிறார். அப்படி பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்றார், அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு அவர் சொல்றார், அஷ்ட வசுக்கள் இருக்கா இல்லையா, அவளை போல இவ சுத்தி நின்னு இருக்கா அப்படின்னு சொல்றார். இந்த அஷ்ட வசுக்கள் சாபம் காரணமாக பிறந்தவர்கள் காட்டுற உதாரணம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மேலானதா இருக்கணும். என்ன, இங்க இந்திரன் முதலான இந்திரன் சபையில் இருக்கக்கூடிய அஷ்ட வசுக்கள் போல இந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நிறைய சாபங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளான தேவர்களோட தலைவன். அவன் அவன் வந்து தெய்வீக உயரத்தை தொடாதவன். என்ன, அவன் வந்து தேவர்களுக்கு தலைவன் தானே தவிர அவங்கிட்ட நிறைய குறை இருக்கு. அதனால குறை உள்ள ஒருவனை இந்த இடத்துல எட்டு எட்டு சம்பந்தம் அஷ்டவசு அப்படின்னு சொல்றதுக்காக எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற அந்த கணக்கு போட்டு இந்த இடத்துல சொல்லிட்டா. ஆனால் கோவிந்தன் இருந்தாலும் ராமனை வந்து ராஜன் சொல்லல, நான் கோவிந்தனை வந்து கோவிந்த ராஜா அப்படின்னு சொல்றா. இந்த கோவிந்த ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் ஒருத்தனுக்கு தான் ராஜா பட்டம், வேற எங்கேயும் ராஜா பட்டம் யாருக்குமே கொடுக்கல. ஏன்னு சொன்னா, இவன் தன்னுடைய பால்ய பிராயத்துல பிருந்தாவனத்துல இருக்கும் பொழுது இவன் தான் கோவர்த்தன கிரி இருக்கு இல்லையா, அந்த மலையை தன் உள்ளங்கையினுடைய நுனி விரலில் பிடித்து இந்திரனால் ஏற்பட்ட பெரிய மழை காற்று, இந்திரன் வந்து இந்திரனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா அங்க இருக்கிறவாள்லாம், இந்திர பூஜை இருக்கே அதனால வந்து உங்களுக்கு எதுவும் வந்துடாது, இந்திர பூஜை அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான பழக்கத்துல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரனுக்கான பூஜையை விட நீங்கள் அதற்கும் மேலாக துதிக்க வேண்டியது அந்த பரந்தாமனைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வழிகாட்டுறான். அப்ப அது இந்திரனுக்கு கோபம் வருது, நான் இல்லைன்னா மழை இல்லை, நான் இல்லைன்னா செல்வம் இல்லை, என்னை வணங்கினால்தான் மழை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், நான் தரமாட்டேன்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணன் நீ என்ன செய்யற பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டி இப்படி உருவாகிறது. இந்திரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் அந்த இடத்துல ஒரு போட்டி வந்து அந்த போட்டி வரப்போக பெருமழை வருஷித்து அங்க இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்ல இருந்து அத்தனையும் மலரி துளைக்கும் பொழுது ஓவரத்திரகிரியை உள்ளங்கையில் தாங்கி பிடித்து அத்தனையும் தன் அடியில் சேர்த்து கொண்டு இந்திரனை விரல விட்டு ஆக்குறான். அதற்கு பிறகு இந்திரன் பணிந்து கீழே வந்து அவனுடைய சர்வ வல்லமையை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்திரனும் அவனை சேவித்து அப்ப சொல்றானா, நீ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா கோவிந்த ராஜான்னு இந்திரன் சொன்னான். அதனால இந்த கோவிந்தன் அப்படிங்கிற பேருக்கு பின்னால மட்டும்தான் ராஜா உண்டு. அடுத்தது இந்த கோவிந்தன் எந்த ஒரு விஷயத்தையும் கோர்ட்ல கூட ஒரு விஷயத்த பேரை மூணு தடவை சொல்றது அப்படிங்கிறது சாஸ்வதத்துக்கு. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு மூணு தடவை சொல்லிட்டா அப்புறம் மாற்று கிடையாது. ஏழை விடும்பொழுது மூன்று தடவை அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல கிடையாது அப்படின்றது. அதனாலதான் எங்கேயாவது மூன்று முறை ஒரு விஷயத்தை திரும்ப சொன்னால் அதுதான் உறுதியானது, அதுதான் இறுதியானது, அதற்கு மேல் எதுவும் இல்லை அப்படின்னு பொருள். அந்த வகையில கோவிந்த நாமத்தை தான் மூன்று முறை சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால அந்த கோவிந்த நாமம் இருக்கிறதே அதற்கு இணை அதற்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்த நாமத்தை நாம சொல்லணும், இந்த கோவிந்தன் தான் நவநீதன், இந்த கோவிந்தன் தான் முகுந்தன். நவநீதன்னா யார், முகுந்தன்னா யார், கோவிந்தனை சுத்தி ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே பேர் காரணத்தோடு நவநீதன் கிட்ட வர, இங்கதான் நவநீதன். வடக்கெல்லாம் என்ன சொல்லுவா தெரியுமா, நவநீத் சோர், நவநீத் திருடனா. அவன் என்ன திருடிதானே, ஒரு பரமாத்மா லோகங்களை எல்லாம் படைத்து சர்வ உயிர்களை படைத்தவன் எங்கேயாவது வந்து திருடிதுமா, அது லீலை. அந்த லீலைக்கு பின்னால எப்பேற்பட்ட நுட்பமான விஷயம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நவநீதம்னு சொன்னா வெண்ணெய், வெண்ணெய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவசியம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வெண்ணையும் சரி நெய்யும் சரி பசுவிடம் இருந்து வந்தால்தான் புனிதம். எரும மாட்டு பால்ல இருந்து எடுக்கிற வெண்ணெய்
நெய் இருக்கு, அது உசிதம் அல்ல, அது ரெண்டாம் பட்சம். அதுலேயும் இந்த நவநீதம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு சொன்னால் பகல் பொழுதுக்குள்ள மட்டுமே சம்பந்தப்படணும், ராத்திரி சம்பந்தமே கூடாது. காத்தால சூரிய உதயத்தின் பொழுது பசுவினுடைய மடியிலே இருந்து பால் கறந்து அதை காய்ச்சி அதை ஆற்றி அதை புறவிட்டு அதை தயிராக்கி மதியத்திற்கு மேல் அதை போட்டு கடைஞ்சி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அதை சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முந்தி நெய்யாக்கிடணும். இந்த நெய் தான் விளக்கேற்றுவதற்கு, யாகத்துக்கு, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. இப்பெல்லாம் நிறைய இடங்கள்ல நிறைய பேர் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய ஹோமங்கள் பண்றாங்க. கேள்விப்படும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய வீடுகளில் ஹோமங்கள் நடக்கிறது, நிறைய கோவில்களில் ஹோமங்கள் நடக்கிறது, எனக்கு தகவல் வருது, நிறைய பத்திரிகை வருது, என்னோட ஆசீர்வாதத்தை கேட்டு நான் எல்லாம் போடுறேன். ஆனால் இத்தனை ஹோமம் நடக்கிறதே, இத்தனை வேள்வி நடக்கிறதே, அதற்கெல்லாம் பயன் அப்படின்னு ஒன்று வந்திருந்தா நாட்டில் கஷ்டமே இருக்கக்கூடாது. இன்றைக்கும் தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இன்றைக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. பல அரசியலாளர்களே வந்து மழை பெய்யல பெய்ய வைக்கிறதுக்கு என்ன வழினு எங்கிட்டயே கேட்குறா. இத்தனை நடக்கும் பொழுது எது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ள கேட்டுக்கிறது உண்டு. அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது, இந்த நவநீதம் அப்படிங்கிற தூய்மையான வெண்ணையில் இருந்து பெறுகிற அந்த நெய் இருக்கிறதே, அதை கொண்டு செய்கின்ற ஹோமத்திற்கு மட்டும்தான் வேள்வியிலே சிறப்பு. இன்னைக்கு கடையில் போய் நெய் டப்பால் அடைச்சி விற்கிறான், அவன் எல்லா மாட்டு பசு எல்லா மாட்டு பாலையும் கலந்து எல்லாத்தையும் வச்சு மிஷினில் பண்ணி அது நெய் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்குள் தேஜஸ் இல்லை, அதற்குள் தூய்மை இல்லை. இன்னொன்று நவநீதம்ங்கிறது ஒரு கையால் வரணும், கறப்பது ஒரு கை, காய்ச்சுவது ஒரு கை, இந்த ரெண்டு கை சம்பந்தம் தவிர அதில் வேற எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. இந்த நிலையில் ஒரு சன்னதியில் போய் நெய்விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கின் சுடர் இருக்கிறதே அது விளை விளையர்ந்து இருக்கும், அது புகை கக்காது, அதிலிருந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஆக்சிஜன் வெளிப்படும். சன்னதிக்குள்ளே நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் எல்லாருக்குள்ளேயும் போய் அவளுடைய தாட் ப்ராசஸையே மாற்றும். நெய்விளக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன் நெய்விளக்கு போட சொல்கிறோம், சன்னதியில் கலங்கி போய் நிற்பா ஆக்சிஜன் குறைபாடு காரணமாகவும் கலக்கம் வரும் சொல்கிறார். ஆக்சிஜன் குறைஞ்சா நம்ம புத்தி இருக்குல்ல அது தடுமாறும், பிசகும், தப்பு தப்பாக தோணும், பயம் வரும் மனசுக்குள்ள. கோயிலுக்கு போகிற இடத்துல அந்த நெய் விளக்குனால ஆக்சிஜன் அங்கே ரொம்ப, அதை நம்ம உள்ளே எடுத்து ஏற்கனவே அங்கே மந்திர கதிர்கள் வேற இருக்கு, அர்ச்சனை பண்ணி மற்ற விஷயங்கள் பண்ணி ஆகமப்படி அந்த இடத்துல இருக்கும். ரெண்டாவது ரொம்ப 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 குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சன்னதிக்கு முன்னாலேயும் சன்னதியை சுற்றியும் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அந்த கோவில் காம்பவுண்டுக்கு வெளியில வந்துட்டா நம்பிக்கை உள்ளவன் நம்பிக்கை இல்லாதவன் நல்லவன் கெட்டவன் என்று எல்லாருடைய மூச்சு காற்றும் இருக்கிறது. இந்த ஒரு இடத்துலதான் நம்பிக்கை உள்ளவன் மட்டும் இருக்கிறான். அந்த நம்பிக்கை உள்ளவன் பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவன் இருக்கா, அவனுக்கு பல விஷயத்துல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனா தெய்வ விஷயத்துல பாப புண்ணியத்துல நம்பிக்கை இருக்கிறவன் தான் கோவிலுக்கு வரான். அப்ப அவன் விடுற மூச்சை நாம வாங்குறோம், நாம வாங்குற மூச்சை அவன் வாங்குறான், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறோம் சாந்தித்யம். அதனாலதான் கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனையே பண்ணிக்காம சும்மா வந்தா கூட மனசு லேசாது, ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு திருப்தி இருக்கு. இது நம்மவர்கள் நமக்கு கிடைக்கணும், நம்மெல்லாம் குழம்பிடக்கூடாது, தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக செய்து வைத்த ஏற்பாடு. அதனால்தான் நமக்கெல்லாம் பொதுவான பாட்டி சொன்னா கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத. ஆலயம் சொல்வது சாலவும் நன்று, ரொம்ப நன்றுன்னு சொல்லல், எல்லா காலத்துக்கும் அதான் நன்று. அந்த வார்த்தையை கவனிக்கணும். இப்படிப்பட்ட கோயில்ல எரிகிற அந்த நெய் இருக்கிறது, அந்த நெய்யை எப்படி எடுக்கணும், பகல் பொழுதில் தான் எடுக்கணும், ராத்திரி சம்பந்தமே வரக்கூடாது. ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கிறத போல ஒரு கொடுமை, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத போல ஒரு பழம்பட்டு, ஃப்ரிட்ஜை போல ஒரு ஆச்சாரத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஞ்ஞான சாதனம் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த வீட்டு டேபிளில் போனாலும் நாலு நாலு ஐட்டம் ஒன்றாவது இருக்கும். அவர் சொல்கிறார், இதையெல்லாம் சொல்லிட்டு இத்தனை ஹோமம் நடக்கிறது, இத்தனை நடக்கிறது, ஏண்டா நன்மை நடக்கலைன்னு சொன்னால் இப்படி ஒரு தீமை உள்ளுக்குள் இருக்கிறது. அதனால எங்கேயாவது யாராவது வேள்வி செய்கிறீர்கள் என்று சொன்னால் முதல்ல இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க.
அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் எப்படி தயாரிக்கணும் அவர் சொல்ற, எதை எதோட சேர்த்து எப்படி காய போட்டு எந்த வகையில அரைச்சி அதை எந்த தேதியில செய்யணும் எந்த கிழமையில செய்யணும் அப்படி செய்து அணிந்து கொள்ளுகிற அந்த குங்குமம் இருக்கிறதே, அது எப்பேற்பட்டவருடைய திருஷ்டியையும் சிதற செய்யணும். அந்த குங்குமத்துக்கு அப்படி ஒரு சக்தி, அதை இப்படித்தான் பண்ணணும், அதுல இதோடதான் இதைத்தான் சேர்க்கணும். இன்னைக்கு கண்ட கெமிஸ்ட்ரி உள்ள வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு கலந்துடுறா சொல்லிட்டு வர. அப்படிப்பட்ட அந்த நவநீதம் இருக்கிறது அந்த வெண்ணெய். இந்த வெண்ணெய் நமக்கு எதை உணர்த்துறது தெரியுமா? வெண்ணெய் எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்கிறார். முதல்ல என்ன பண்றோம், கறக்கிறோம், இது நம்ம பிறக்கிறதுக்கு சமம். அடுத்தது காய்ச்சறோம், நம்ம வாழ்க்கையிலே நிறைய காய்ச்சப்பாடுகள். அடுத்தது என்ன பண்றோம், ஆற வைக்கிறோம், நாமளும் என்ன பண்றோம், மனசை சாந்தி பல விஷயங்களை பார்த்து சாந்திப்படுத்திக்கிறோம். அதுக்கடுத்தது என்ன பண்றோம், உரம் குத்துறோம், நாமளும் என்ன பண்றோம், கல்யாணம் பண்ணி சேர்றோம். அதுக்கடுத்தது என்ன பண்றோம், அது கெட்டியா தயிராகிடுது, நாமளும் பாசதந்தம் அப்படிங்கிறதுல இறுகி போயிடுறோம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்றோம், போட்டு பானையில போட்டு கடை கடை கடைன்னு கடையிறோம். இந்த சமூகத்துல நம்மளை எத்தனை பிரச்சனைகள் போட்டு கடையிறது, எத்தனை விதமான சிக்கல்களை சந்திக்கிறோம், நம்மளை எத்தனை பேர் கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்டு மனசை போட்டு மொத்து மொத்து மொத்துன்னு மொத்தரா, ஐயோ நான் இந்த தப்பெல்லாம் பண்ணலையேட்டானே அப்படிங்கிறோம். ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிறா, ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறா, ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. பாடு பாடு பாடு, பெரும் பாடு. இந்த பாடுகள் பட்டு ஒரு கட்டத்துல என்ன பண்றோம், இப்படி நம்ம பிரத்யாகருடைய சர்டிபிகேட்டுக்கு காத்து நிறந்தா ஒண்ணுக்கும் தேராது. நாலு பேர் என்னைக்கும் நாலு விஷயத்த சொல்லிண்டேதான் இருப்பான். ஆகினால இந்த சொல்லிண்டே இருக்கிறவன் இருக்கான் இல்லையா, இதை கவனிச்சுட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லி ஒரு கட்டத்துல நாம என்ன பண்றோம், ஒரு தெளிவுக்கு வரோம். ஒரு தெளிவுக்கு வந்த நிலையில என்ன பண்றோம், நாம நம்ம வேலையை பார்ப்போம், நாம நல்லதை செய்யறோம், நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நாம நல்ல விதமா இருக்கோங்கிறது, அது மட்டும் தான் சாஸ்வதம் அப்படின்னு சொல்லி நாம நமக்கு நாமளே சர்டிபிகேட் கொடுத்துக்கொண்டு ஒரு சாந்தி அடைகிறோம். மெல்ல எல்லா விஷயத்துல இருந்து பத்துல இருந்து நீங்கி கொள்ளுகிறோம். ரொம்ப ஆசையா சாப்பிட்ட உப்புமால இருந்து தோசையில இருந்து இட்லியில இருந்து எல்லாமே ஒரு நாள் கிடைக்கலன்னா கூட கோபம் வந்து ஏன் பண்ணல அன்னைக்கு அப்படின்னு தாட் போட்டு போட்ட சந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு கட்டத்துல என்ன செய்யறோம், பரவாயில்ல இன்னைக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை துறந்து பழகுவதற்குத்தான் விரதங்களை வைத்திருக்கிறார்கள். விரதம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பழகிவிட்டு ஒரு கட்டத்துல நிரந்தரமாக அதை விட்டு பிரியும் பொழுது அதை பிரிகிறோம் அப்படிங்கிற துக்கமோ துயரமோ ஏற்படாது, திரும்ப போய் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தோணாது. ஆகையால நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ்ல நாம் படுகிற பாடுகள் தான் கடையப்படுவது. அப்படி கடையப்பட்ட நிலையில நாம் நல்ல ஞானம் பெற்று மௌனத்திற்கு வரும் பொழுதும் நாமும் விண்ணையாகி விடுகிறோம். இப்போ எந்த வாழ்க்கைக்குள் இருந்து இதை பெற்றோமோ அந்த வாழ்க்கையிலேயே நாம் என்ன பண்றோம், அந்த வாழ்க்கையிலிருந்து விலகி வெளியில வந்துடுறோம். தயிருக்குள் இருந்த மோருக்குள் இருந்த வெண்ணெய் இப்ப அதோட கலக்காம அதுல எப்படி மிதக்கிறதோ அதோடு கலந்து விட, நீங்க திரும்ப கொண்டு போய் என்னதான் ஒட்ட வச்சாலும் அது பிரிஞ்சது பிரிஞ்சதான் அது சேராது. அது போல பாடுகள் பட்டுவிட்ட நாமும் எம வந்து சீக்கிரம் கூட்டின்னு போனா பரவாயில்ல, நல்ல விதமா போனா போதும், அடுத்த வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போனாலும் போதும், எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன்னு சொல்லி பற்றுக்களை அறுத்து கொண்டு நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் மிதக்கின்றவர்களாக இருக்கிறோம். அந்த நிலையில் நாம் எல்லோருமே கூட நவநீதம். இந்த நவநீதம் இருக்கிறதே, இது இறைவனை தேடி சென்று அடைய வேண்டாம். குறிப்பாக கிருஷ்ணனை நினைச்சா போறோம், அவனே வந்து ஆட்கொள்ளுவது என்பதுதான் அவனே வந்து திருடுவது. நீ மட்டும் நல்ல வெண்ணையாயிட, அவன் தானா வந்து உன்னை தன்னடியில் சேர்த்துக் கொள்வான். என்ன ஒரு அற்புதமான விளக்கம். அடுத்து சொல்ற முகுந்தன், முகுந்தன் சொன்னா முக்தி கொடுப்பவன், அவனால் மட்டும்தான் முக்தி கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. முக்தி அளிப்பவன், அதனால் அவன் பேர் முகுந்தன் சொல்லிட்டு. இந்த கிருஷ்ணனுடைய இந்த கண்ணனுடைய கோலம் இருக்க இதுல இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, இந்த கண்ணனோட கோலம் பார்த்தா தெரியும், சின்ன குழந்தையா அவன் இருக்கும் பொழுது ஆல மரம் இருக்கு இல்லையா, ஆல இலை, அது மேல கால் கட்ட வரல சப்பிண்டு இந்த கண்ணன் காட்சி தருவான். இந்த குழந்தை இருக்கு 10 வரை இருக்கும் பொழுது இந்த கட்ட வரல சப்பிண்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்துல பல குழந்தைகள் கூட அது போல் கால் கட்ட வரல சப்பறத பார்ப்போம். ஒடுங்கி தூங்குவதை விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷன் வந்து மரக்கிளைகளில் படுத்து பழகின பழக்கத்தினுடைய தொடர்பு இன்னும் விட்டு போகல, அதனால தான் இப்படி ஒடுங்கி தூங்குறோம் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாரு இல்லையா.
அதுபோல இது மரபு வழி வழுகிற ஒரு வழக்கம். அதுல கால் கட்டவர்கள சூப்புகிற பிள்ளை இருக்கிறதே, அது ஒரு வகையில் தெய்வீக சம்பந்தம் உடையது. இது கிருஷ்ணன்கிட்ட ஆரம்பிச்சது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதற்கு பின்னால ராமனுடைய கொள்ளு தாத்தாவான மாந்தாதா அப்படிங்கிறவங்கிட்ட இதுக்கு ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு மாந்தாதா கிட்ட போறார். இந்த மாந்தாதா நம்மை போல அம்மா அப்பாவுக்கும் யோனி வழி பிறந்தவன் இல்லை. தொடையில் கர்ப்பம் தரிக்க பிறந்தவன், தொடையை பிளந்து கொண்டு பிறந்தவன். அதனாலதான் தாதா, எப்பேற்பட்ட தாதா, மாந்தாதா. அப்போ ஒரு ஆணினுடைய தொடையிலே கருக்கொண்டு, அது ஒரு புராண கதை, அப்படி பிறந்தவன். இவனுக்கு தாய் இருந்தால் அல்லவா பால் கொடுக்கறதுக்கு. அதிசய பிறப்பு அப்படின்ன உடனே இந்திரன் மேல இருந்து கீழே வரானா, அந்த குழந்தை அழறது, அதுக்கு பசிக்கிறது. சொல்றான், இது சாதாரண பிறப்பு இல்ல, அரிய பிறப்பு, அதுவும் இந்திரன் கொடுத்த வரத்தால பிறந்தவன். அந்த வகையில பார்த்தா இந்திரன் தான் அப்பா, இந்திரன் தான் அம்மா. அவன் என்ன பண்றானா, தன்னோட கை கட்டவர்கள் இருக்கு இல்லையா, அதை அந்த மாந்தாதா வாயில வச்சானாம். உடனே அந்த குழந்தை சூப்பித்தான், இந்த கட்டை விரல் வழியாக இந்திரன் மாந்தாதாவுக்கு தான் சாப்பிட்ட அமிர்தத்தை கடத்தி விட்டான். அந்த குழந்தையும் மொத்த பாலையும் தாய் கிட்ட குடிச்சாக்க அதுக்கு என்ன புஷ்டி கிடைக்குமோ அது கிடைச்சிடுச்சு. அந்த மாந்தாதாவுடைய வம்சத்துலதான் ராமன் பிறந்தான். அதனால கை இருக்கே, இந்த கை, இந்த கை கட்டவரல் இருக்கே, இந்த கட்டவரலும் இந்த ஆள்காட்டி விரலும் இருக்கே, இது வந்து மிகப்பெரிய செய்தியை சொல்லுகிற ஒன்று. இங்க ஆல இலை மேலே கோலம் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணன் கட்டவர்களை சூப்புகிறான். இந்த ஆல இலைக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் ஒரு சம்பந்தம். அவர் ஆல மரத்துக்கு கீழே அவர் உட்கார்ந்து இருக்கார். இந்த ஆல மரத்துக்கிட்ட இந்த ரெண்டு பேர் ஏதோ நமக்கு ஒரு விஷயத்த சொல்றா. ஆல மரத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஈஸ்வரன் ஊரெல்லாம் திரிஞ்சு 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 எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்றாருன்னா, மரத்தடியில வந்து உட்கார்ந்துட்டு மௌனத்துல உட்காந்துடுறாரு தட்சிணாமூர்த்தியா. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அவர் வச்சுருக்கிற இந்த முத்திரை இருக்கு இல்லையா, இந்த சின் முத்திரை இருக்கு இல்லையா, இந்த முத்திரையை கீழே பிரம்மாதி புத்திரர்கள் நான்கு பேர், சனத்குமாரர், சம்பத்குமாரர், சரத்குமாரன்றவா இருக்கா இல்லையா, அவளுக்கு மௌனத்துல உபதேசிக்கிறார், வார்த்தையில உபதேசிக்கல. கல்லாலின் புடையமர்ந்து நான் வரை ஆரங்க முதல் கத்த கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூர்ணமாய் மறைக்கப்பாலா எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைந்துபவர் தொடக்கை வெல்வான். தட்சிணாமூர்த்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணத்தில் வருகிற பாடல், சொல்லாமல் சொன்னவரை நினைந்துபவர் தொடக்கை வெல்வான். கையை இப்படி வச்சுட்டு சொல்ற, இந்த கட்டவரால் இப்படி காமிச்சுனா நான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆள்காட்டி வரல் எதிரில் இருக்கக்கூடியது சுட்டி காட்டுவது. இது சுட்டி காட்டுவது பரம்பொருளை, இது நாம். இந்த ரெண்டு ஒன்று சேரும்போது நீ வேறு நான் வேறு இல்லைன்னு சொல்றதுதான். இவ்வளவுதான், நீ வேறு நான் வேறு இல்லை, மொத்தத்தில் நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான். இது சைவ சித்தாந்த கருத்து. வைஷ்ணவத்தில் இதுக்கு அப்படியே வேற. அதாவது இப்போ கூட எந்த நிலையிலையும் பிரிந்திருக்கும் பொழுது நான் அப்படின்னு சுட்டி காட்டுகிற இந்த இதற்கு பாருங்க, அதுக்கு பெரிய மதிப்பு கிடையாது. கட்டவர்களோடு அது வந்து அதுவா வந்து சேரணும், கட்டவர்கள் போய் இருக்க சேராது. இதுதான் வளைஞ்சு கொடுத்து சேரணும். அது போல நாம வளைஞ்சு கொடுத்து பரமாத்மா கிட்ட போய் சேர்ந்தாதான் அவன் சேர்த்துப்பான். அதுதான் அந்த முத்திரைக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்திரையை வைத்தே பிரசங்கங்கள் உண்டு. இதை வச்சு ரொம்ப அழகா ஒரு மணி நேரத்துக்கு பேசலாம். அது பேசணும்னு சொன்னா பல முத்திரைகளை தொட்டு பேசணும். இந்த இடத்துல கிருஷ்ணன் தன் காலை சப்பி கொண்டிருப்பது எதற்கு அப்படின்றதுக்கு விஷயத்துக்கு வர, எப்போ இந்திரன் வந்து மாந்தாதாவுக்கு கொடுத்தானோ அப்போ அதுலேருந்து என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்ம உடம்புலேயே கையில் இந்திரன் இருக்கான். நம்ம உடம்புல ஒவ்வொரு தேகத்துலேயும் ஒவ்வொரு தேவர்கள் இருக்கா, அதில் கையில் இந்திரன் இருக்கான். அதனால குழந்தை வந்து கை சூப்புறது அப்படின்னு சொன்னால் அது தனக்கு அமிர்தம் வேணும் அப்படின்னு கேட்கறது, எனக்கு அமிர்த போஜனம் போகல அப்படின்னு சொல்றது. நாம் என்ன நினைக்கிறோம், பல்லு முன்னாடி விடுறோம், பல்லவராயன் ஆயிடுவோம், கை போடாத கை போடாதுன்னு தட்டி தட்டி எடுத்து விட்டுறோம். இதுக்கு அந்த சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டு, கை சப்பறது ரைட்டு, கையில இந்திரன் இருக்கா ரைட்டு, கால் கட்ட வரல எதுக்கு கிருஷ்ண பரமாத்மா வாயில வச்சிருந்து காட்சி தர அப்படின்னு கூட சொல்ற. இந்திரனுக்கு கையில மட்டும்தான் அமிர்தம், ஆனால் தலை முதல் கால் வரை நான் அமிர்தமானவன் அப்படிங்கிறது தான் இந்த கால் கட்டை வரலை சப்புவதன் மூலமாக அவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இந்த முகுந்தன் இருக்கிறானே,
இவன் தான் நமக்கு முக்தியை தர வல்லவன். இவன் நவநீதனாக இருந்து நம்மை தேடி வந்து ஆட்கொள்ளுகிறான், முகுந்தனாக இருந்து நமக்கு முக்தியை தருகிறான், கோவிந்தனாக இருந்து காத்து ரட்சிக்கிறான். இவன் கோவிந்தனாக இருந்து கிருஷ்ணனாக இருந்து மகாபாரதத்துல இவன் புரிந்த லீலை, இவன் காத்து ரட்சித்த அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா. ராமனை சொல்லும் பொழுது தர்மம் நினைவுக்கு வரணும், கிருஷ்ணன் சொல்லும் பொழுது தந்திரம் நினைவுக்கு வரணும். ராம தர்மம், கிருஷ்ண தந்திரம். தர்மத்தை கூட பின்பற்றுவது இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப திராணி வேண்டும். ஆனா கிருஷ்ணனோட தந்திரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சுவையானது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. லைஃப்ல வந்து கிருஷ்ண தந்திரம் நமக்கு புரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னா, இந்த மாயா உலகத்துல இந்த கலியில நாமளும் என்ன பண்ணலாம் தெரியுமா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் பேரப்பா சொல்லிட்டு கிருஷ்ணன் மேல பாரத்தை போட்டுட்டு நாமளும் தந்திரமாக தர்மங்களை சாதிக்கலாம், சாதிக்கணும், சாதிச்சாதான் இந்த பூமி இருக்க இதுல எல்லாரும் சௌக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதத்தில் அந்த கிருஷ்ணன் எப்படியெல்லாம் லீலைகள் செய்தார். கௌரவர்கள் ஒரு பக்கம், பாண்டவர்கள் ஒரு பக்கம், பாண்டவர்களுக்கு அவங்க எப்படியெல்லாம் கை கொடுத்தார். நேற்று கூட இந்த கூட்டத்தில் சொன்னேன், துரியோதனனுக்கு அவன் பக்கத்தில் இருக்கிற மூணே மூணு பேர் போறோம், வித்துரர் ஒருத்தர் போறோம், பீஷ்மர் ஒருத்தர் போறோம், துரோணர் ஒருத்தர் போறோம், துரோணரோட பிள்ளையான அஸ்வத்தாமன் ஒருத்தர் போறோம். இந்த நான்கு பேரை வெற்றி கொண்டாலே போர் முடிஞ்சது. ஆனா இவா வெல்லுவதற்கு முடியாதவர்கள். துரோணர் கிட்ட இருந்துதான் அர்ஜுனனே வித்தையை கற்றுக்கொண்டான். அப்போ குருவுக்கு எதிராக இவனால என்ன பண்ணிட முடியும், குருவை மிஞ்சின சிஷியனா இருக்கலாம் அது வேற விஷயம். ஆனா சுட்டு பொசுக்குகிற அஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் எந்த நிலையிலேயும் சூடை போகாத நாகாஸ்திரத்தை கர்ணன் வச்சிருக்கான், அது ஒருத்தனை காலி பண்ணிவிடும். இது துரியோதனனோட கணக்கு. வித்துரர்கிட்ட விஷ்ணு தனுசு இருக்கு, அதை எடுத்தா அவ்வளவுதான். எத்தனை குரோனி அக்ரோனி படைகள் இருந்தாலும் அத்தனையும் சம்பளாயிடு. ஆக இங்க இருக்கான் பீஷ்மாச்சாரியார, கேட்கவே வேண்டாம், பீஷ்மாச்சாரியாரா எனக்கு மரணம் வேண்டும்னு கேட்டாரா, அவருக்கு மரணம் நான் வாழ்ந்தது போதும்னு நினைச்சாதான், இல்லைன்னா அவர் எப்படி அழிக்க முடியும். அவர் முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா அவர் வெல்லப்பட முடியாதவர், அதான் அவரோட பேரே. ஆக இவர்களையெல்லாம் வைத்துக் கொண்டு கிருஷ்ணனுக்கும் தெரியும், துரியோதனன் வந்து படைக்கு போருக்கு சம்மதிக்க காரணமே இவர்கள் இருக்கின்ற பலத்தினாலதான். அப்போ இவாளை எல்லாம் செயல் இழக்க வைக்கணும், இவாளோட மோதி ஜெயிக்க முடியாது, இவாளை செயல் இழக்க வைக்கணும். செயல் இழக்க வைத்தான். குறிப்பா முதல்ல என்ன பண்ணா, இந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் மாண்டு போனால் திரௌபதி விதவை ஆவாள் இல்லையா. அப்ப என்ன பண்ணணும், பீஷ்மாச்சாரியார் மட்டுமல்ல ஆச்சாரியர்களுடைய ஆசிகள் இருக்கிறது அவைகள் பலிக்கும். ஆச்சாரியர்களுடைய ஆசி மட்டுமல்ல, தினந்தோறும் மூணு வேளை காயத்ரி சொல்லுகின்ற சராசரி அந்தணன் சொல்லுவது கூட பலிக்கும். அதனால மத்தியானம் சாயங்காலம் உச்சி உதிக்க உதிக்கின்ற சூரியன், உச்சி பொழுது சூரியன், அஸ்தமிக்கின்ற சூரியன், இந்த மூன்று சூரியன் இருக்கா இல்லையா, இந்த மூணு கோணம், இந்த கோணத்தின் பொழுது கையில ஜலத்தை பூமிக்கு அர்ப்பணம் பண்ணி காயத்ரிய தப்பா தவறா கூட சொல்லிட்டு போ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிவு இருக்கு. மூன்று வேளை காயத்ரி சொல்லுகின்ற ஒரு அந்தணன் தன்னை மறந்து கோபத்திலேயோ அல்லது சந்தோஷத்திலேயோ சொல்லு போய் பலிச்சிடும், அதுக்கு அப்படி ஒரு சக்தி. அதனால இங்கே வந்து ஆச்சாரியா பீஷ்மாச்சாரியார் வந்து பெரிய பலம் கொண்டவர். முதல் காரியமே என்ன பண்ணணும்னு சொன்னா, பீஷ்மாச்சாரியார் வாயால தீர்க்க சுமங்கலின்னு சொல்லிட்டு திரௌபதிக்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தாலே அவர் காலி. ஆனா யுத்தம் டிக்ளேர் ஆன கண்டிஷன்ல அவர் அப்படியெல்லாம் சொல்லுவாரா, அவருக்கு தெரியும் நான் வந்து நின்று போனான். பீஷ்மர் வந்து அப்பதான் களைச்சு போய் அப்படியே நித்திரையில் இருக்காரு. அவர் நித்திரையில் இருக்கிறது தெரிஞ்சுதான் கூட்டின்னு போறான். காலில் சதங்க போட்டுருக்கா, நடந்து ஜல் ஜல் ஜல்னு அந்த சதங்க கொஞ்சம் நின்று கேட்கிறான். உன்னோட சதங்கைக்கே தனி சத்தம், அந்த சத்தத்தை வச்சே வர்றது துரோபதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவா. நீ என்ன பண்ற, முதல்ல அந்த சதங்கையை கழட்டி என் கையில் விடு. அவரும் கழட்டி, எதுக்குன்னா இதை கழட்டு சொல்றேன், கழட்டு முதல்ல அப்படின்னா. அடுத்தது அவளுடைய பாத குரடு டக்கு டக்கு டக்குன்னு சத்தம், கொஞ்சம் அதையும் கழட்டி கையில் விடுடிய அப்படின்னா. சதங்கையை வாங்கினான், பாத குரடையும் கையில் வாங்கினான். இப்போ சத்தம் இல்லாம போன போல நடந்து வந்தா, கால் மாட்டில் போ, கொஞ்சம் இருட்டா இருக்கு பாரு, அங்கே போய் நின்னுக்கோ அப்படின்னா. இருட்டில் போய் நின்றுண்டா,
இங்கே வெளியிலிருந்து என்ன சொன்னா, அதாவது அம்மா காந்தாரி கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டு போ அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தான். கொடுத்துட்டு இந்த பக்கம் பிதாமகருக்கு என்னுடைய நமஸ்காரம் யார் வந்திருக்காருன்னு பாருங்க அப்படின்னா, இவர் காலத்தில் காந்தாரி அப்படின்னு விழவும் அப்படியே கண்ணை கசக்கிட்டு எழுந்தார். இருட்டில் திரௌபதி நின்று இருக்கோம், அவரும் கை கூப்பினாள். அம்மா நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா அவரும் கை கூப்பினாள். தீர்க்கு சுமக்கலையா இது அப்படின்னு சொன்னா, அம்மா கொஞ்சம் வெளியில வா அப்படின்னா, வெளியில வந்தா திரௌபதி பார்த்த உடனே பீஷ்மருக்கு புரிஞ்சு போச்சு, அண்ணா காமிச்சிட்டியே கட்டி போட்டியப்பா, என்னால எப்படி இந்த ஐவர் மேல் பாணம் போட இயலும், போட்டாலும் இவா செத்தா என்னுடைய வாக்கு தோத்து போயிடும், என் வாக்கு தோத்தா இவா சாக முடியாது, கட்டி போட்டியே அப்படின்னா என்ன பண்றது, வைரத்தை வைரத்தால் மட்டும்தான் அறுக்க முடியுங்கிறது தானே சாஸ்வதம். துரியோதனன் ரத்த சம்பந்தத்தையும் உறவு சம்பந்தத்தையும் வைத்துக்கொண்டு தர்மத்தை அவன் எதிர்க்க முனையும் பொழுது அதை இப்படித்தானே சந்திக்கணும், வேற வழி. பெருமாளால் மட்டும்தான் அவதாரங்களில் ரொம்ப நுட்பமாக செயல்பட முடியும். சிவபெருமானுக்கு என்ன பேர் தெரியுமா, கொடுத்துட்டு மாட்டிக்கிறவர். காப்பாற்றுறவர் எப்பொழுதுமே பெருமாள் தான். அந்த வகையில் இங்கே திரௌபதிக்கு ஆசீர்வாதம் வாங்கி பீஷ்மரை கட்டி போட்டாச்சு. பித்ருவர் கிட்ட விஷ்ணு தனுசு இருக்கு, அது யூஸ் பண்ணா அவ்வளவுதான், இப்ப அதை என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது வித்துரர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு கண்ணன் வரமாட்டானான்னு ஏங்கிட்டு இருக்கார். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்றான், துரியோதனனை பார்க்கறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்து கொண்டிருக்கும் பொழுது நேரா வித்துரர் வீட்டுக்கு போறான். வேணும்னே இந்த செய்தி அவனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்துரர் வீட்டுல போய் வித்துரர் வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு விருந்து சாப்பிட்டுட்டு, வித்துரருடைய குடிசை அரண்மனை கிடையாது, இந்த குடிசையில இருந்து தங்கி என்ன நீ கௌரவப்படுத்திட்ட கிருஷ்ணா, நீ இப்படி வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மாய சிரிப்பு சிரிக்கிறான், நான் வந்ததுக்கு பின்னாடி தெரிய போகுது வேற உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா இங்க திரும்பி வந்தா அதுக்குள்ள தகவல் போயிடுது. நேரா வர வேண்டிய கண்ணன் நேரா இங்க வரல, வித்துரரோட குடிசைக்கு போயிட்டான். அங்க ஏதோ பிராணி, ரெண்டு பேரும் ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஏதோ திட்டம் போடுறான். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சகுனி ஏற்கனவே ஏத்தி விடுறான், ரொம்ப அழகா ஏத்தி விடுறான். இப்ப திரும்ப இங்க வந்த உடனே வித்துரரோட சேர்ந்து வரான். கண்ணா நான் ஒன்றை தான் எதிர்பார்த்துன்றது, நீங்கள் என்ன ரெண்டு பேரும் ஏன் குடிச்சிக்கு வராமல் நீ என்ன அங்கே போயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே, வர்ற வழியில் எனக்கு மித்திரனோட கொஞ்சம் பேச வேண்டியிருந்தது அதனால போனேன்ப்பா, என்ன பேசினீர்கள்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, அவள் பேசினது முழுக்க முழுக்க சத்துஷம் துளி கூட யுத்தம் சம்மந்தப்பட்ட இவன் நினைக்கிற மாதிரி கல்மிஷமான எந்த விஷயமும் கிடையாது, என்ன பேசினீங்கள்னு எனக்கு தெரியும். இந்த மித்திரன் எப்பொழுதுமே இந்த இடத்துலேருந்து மரியாதை குறைஞ்சு விட்டு சித்தப்பா, இந்த வித்துரன் எப்பொழுதுமே அவர்களுக்கு தான் சப்போர்ட், நான் எதை செஞ்சாலும் என்னை குறை சொல்லி என் அப்பா கிட்ட அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதையே வேலை இந்த வித்துரனுக்கு அப்படின்னு சொன்னோடனே, துரியோதனா வார்த்தைகளை அளந்து பேசு, தயவு செய்து வார்த்தைகளை அளந்து பேசு, என்னுடைய இல்லத்திற்கு கிருஷ்ணன் வந்ததை வைத்து நீ தப்பு கணக்கு போட்டு என்னென்னத்தையோ பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை பேசுறதுக்கு இருக்கு, நான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கீங்க, நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, கிருஷ்ணா துரியோதனன் உன்னை தன் பக்கம் இருக்க சொல்லுவான், தயவு செய்து இருந்து விடாதே, நீ பாண்டவர்கள் பக்கமே இருன்னு சொல்லியிருப்ப நீ, ஏன்னா அப்படி சொல்றவன் தான் நீ, நீ வந்து உன் உடம்பு தான் இங்க இருக்கு, உன் மனசு பூரா பாண்டவர்கள் கிட்ட தான் இருக்கு. பேச்சு அப்படியே வெடிக்கிறது, அதிகரிக்கிறது. கிருஷ்ணன் என்ன பண்றான் தெரியுமா, அந்த கோபத்தை தூண்டி விடுவது போல, வார்த்தைகள் தெரிப்பது போல, என்ன துரியோதனா விட்டாக்கா அவரோட பிறப்பையே குறை சொல்லுவ போட்டிருக்கு நீ அப்படின்னு சொன்ன, தாராளமாக சொல்லுவேன் பேசி மகன் தானே அப்படின்னு உடனே சிரித்துண்டு வருது வித்துரருக்கு. துரியோதனா யாரிடம் பேசுற, என்ன பேசுற, வார்த்தைகளை அளந்து பேசு, என்னத்தான் பேசுறது எனக்கு தெரியாதா உன்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்ப வித்துரர்கிட்ட வரான், வித்துரரே இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உங்களுடைய விஷ்ணு தனுசை பயன்படுத்தாமல் விட்டுவிட போகிறீர்கள், இங்க எழுத்து கொடுத்தான். கண்ணா நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தினார், இப்படி கையை தூக்கினார், விஷ்ணு தனுசு வந்தது தொடையில போட்டு முடிச்சார், இவனுக்கு இது பயன்படுவதை போல இழிவு இந்த உலகத்திலே இருக்க முடியாதுன்னார். தட்டுன்னு தலையில அடிச்சிருந்தான் சகுனி, வேலை முடிச்சியா, பீஷ்மரை அப்படி கட்டி போட்டேன், வித்துரரை இப்படி கட்டி போட்டேன்,
கர்ணன் நாகாஸ்திரத்தை கழுத்துக்கு குறிவைக்கும் பொழுது ரதத்தை அமுக்கி சிரசின் மேல் இருக்கக்கூடிய கிரீடத்தின் மேல் பட்டு தெரிக்கின்ற விதத்துல அங்க அவனுக்கு கை கொடுத்தாச்சு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், துர்வாசருடைய கோபத்திற்கு பச்சபாண்டவர்களை ஆளாக்க வேண்டும். அவர்கள் வனத்துல இருக்கும் பொழுது துர்வாசர் இங்க வர துர்வாசருக்கு விருந்து கொடுக்குறான். விருந்து கொடுத்து விழுந்து விழுந்து சேவிச்சு, துர்வாசரே எனக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதம், எனக்கு கிடைச்ச அந்த பெருமை பாண்டவர்களுக்கும் கிடைக்கணும். அவர்கள் வனத்தில் இருக்கிறார்கள், நீங்க அங்கேயும் போய் விருந்துண்டு அவர்களையும் ஆசீர்வதிக்கணும். ஏன்னா அங்க அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு இருக்க திரௌபதி, எத்தனை பேர் வந்தாலும் அதால சோறு போட முடியும். துர்வாசரோடு மிகப்பெரிய சீடர் கூட்டம், புராணத்துல சொல்றது 1000 பேர்னு, ஒருத்தர் 1000 பேருக்கு சமப்படுத்தி 10 பேர்னு சொன்னாலும் 1000 பேர் தான், நம்ம அப்படி பொருள் எடுத்துக்கணும். அந்த வகையில் துர்வாசருக்கு தெரியுது திருகால ஞானி இல்லையா, இவன் ஏதோ சரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வனத்துக்கு போறார். போறதுக்கு முந்தி தகவல் போறது, கூடவே துரியோதனன் தன்னோட ஆளை அனுப்புறான், வசமா சிக்கவை. ஏன்னா பாத்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பயன்படுத்தலாம், அவர் கவுத்து வச்சுட்டாருன்னா மறுநாள் சூரிய உதயத்துக்கு பிறகுதான் திறக்கணும். துர்வாசருக்கும் முனுக்குன்னா கோபம் வந்துடும், இவரை அவர் பாத்திரத்தை கவுத்து வச்ச பிறகு இவர் அங்கே போற மாதிரி பார்த்துக்கோ. போயிட்டு எனக்கு சொல்ல போடுன்னு சொன்ன உடனே ஐயோ பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டேனே அப்படின்னு இவர் பசியில நிற்பார். என் பொருட்டு நீ வந்து பாத்திரம் உன் கையில் அச்சய பாத்திரம் இருந்தும் எனக்கு சோறுவிட நீ வந்து யோசிக்கிற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் என்னத்தையாவது பண்ணாருன்னு வச்சுக்கோ, அது நமக்கு தான் ரொம்ப பெரிய பெருமை. ஏன்னா கிருஷ்ணன் தந்திரம் பண்ணி இருக்கிற வழியெல்லாம் ஓச்சு விட்டான், இவனுக்கு தான் தந்திரம் பண்ண தெரியுமா, எனக்கு தந்திரம் பண்ண தெரியாதா, நான் எப்படி சிக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதே போல வந்தாச்சு. திரௌபதிக்கு தகவல் வந்தது, என்ன பண்றதுன்னு தெரியல, பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டா, சாஸ்திரப்படி தர்மப்படி வாக்குப்படி வரப்படி மறுநாள் காத்தால சூரிய உதயத்திற்கு பிறகுதான் திறக்கலாம், என்ன பண்றதுன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிவிட்டா, சூதாடும் பொழுது துரியோதனன் தனக்கு துணையாக சமுனியை வைத்துக் கொண்டான். தர்மனுக்கு அந்த புத்தி இல்லை, தனக்கு துணையா கஷ்ணன் வச்சிருந்தானா பாரதமே இல்லை. அந்த நேரத்துல கண்ணை கட்டிடுத்து அப்ப நினைக்கல. அதே போல துகுலிரியும் பொழுதும் கூட கடைசியா ரெண்டு கையை தூக்கிட்டு கிருஷ்ணா ஹேன்னு சொன்ன பிறகுதான் அவன் வந்தான். அதனால இந்த இடத்துல திரௌபதிக்கு ஞாபகம் வருது, நம்ம எல்லா காலத்து ரட்சிக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சு ஒத்த இருக்கான் என் அண்ணன், அவன் நான் கூப்பிடுறேன், அவன் தான் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணா வா நான் ஒரு இக்கட்ல இருக்கேன்னு சொல்லும் பொழுதே வந்தேன்னு கண்ணை உள்ள வரான். இந்த மாதிரி துர்வாசர் வந்துட்டு இருக்கா, நான் பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கும் பசிக்கிறது அப்படிங்கிறான். நான் இருக்கிறதே பெரிய பிரச்சனைங்கிற, நீ பிரச்சனைக்கு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போட்டிருக்கேன், ஒண்ணும் இல்ல திரௌபதி, சும்மா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா நான் சொல்றேன். எடுத்துட்டு வந்தா அதுல ஒரே ஒரு கீரை துணுக்கு ஒட்டி கொண்டிருக்கிறது, அதை எடுத்தா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சாப்பிட்டான். நான் தான் இந்த உலகம், நான் தான் இந்த உலகத்து உயிர்கள், நான் தான் பஞ்சபூதம், நான் தான் சூரிய சந்திரன், நான் தான் நீ, நீ தான் நான், நாம் தான் எல்லாம், எல்லாம் தான் நாம். இப்படி இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே கிருஷ்ணனை வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டே போலாம். இந்த சாப்பிட்ட நொடி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் பசி அடங்கிட்டு, ஆத்துல குளிக்க போன துர்வாசர்கள் உட்பட அத்தனை சீடர்களும் ஏன் போடுறான். இப்ப இவ பண்ணி வச்சிருப்பா சாப்பிடலன்னு சொன்ன அவ சாபத்துக்கு நாம் ஆளாக வேண்டி வரும். அவர் சொன்னார் எனக்கு பசியாக எடுத்து இன்னொரு தருணம் நான் வரேன், தகவலை சொல்லிருந்து அந்த திசை தெரியாமல் அப்படியே ஓடி போனார் அவர். இப்படி கிருஷ்ணன் தன்னுடைய தந்திரத்தினாலே தர்மத்தை வெற்றி கொண்ட தருணங்கள் பாரதத்தில் அநேகம். இதையெல்லாம் பெரியவர் அங்கங்க அங்கங்க தன்னுடைய பேச்சில் பல தருணங்களில் தொட்டி காட்டிருக்கிறார். தொட்டி காட்டிட்டு இந்த நாமம் இருக்கிறது இது எத்தனை பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரை பற்றியும் ரங்கநாதருடைய ஆலயம் வந்த விதம் இருக்கே அதை பற்றியும் ரங்கநாதருடைய கோலம் தென் திசை நோக்கி அவர் பார்த்துட்டு இருக்கிற அந்த கோலம் இருக்கே அதையும் பற்றிட்டு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார், அறியும் சிவனும் மண்ணு அறியாதவன் வாயில மண்ணு, ஒரு பழமொழி. இந்த பழமொழிக்கு உண்மையான பொருள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறார். அதாவது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறார், புரியறது அறியாதவன் வாயில மண்ணுன்னா என்ன அர்த்தம், தப்பு, அதாவது வாயில் நம்ம வாயில மண்ணை போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன, அதனால இது வந்து ஒரு நெகட்டிவான பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார் இந்த பழமொழியை இப்படி சொல்லக்கூடாது, ஹரியும் சிவனும் ஒன்று, ஹரி ஆகிய யாதவன் வாயில் மண்ணு. அவன் யாதவன், சின்ன வயசுல அவன் மண்ணை உண்ட பொழுது தேவைக்கு வாயை காட்டு அப்படின்னு சொன்னப்ப காய்ச்சான்,
அப்ப அந்த மண் எப்படி தெரிந்தது? இந்த உதகமாக தெரிந்தது. அவன் வாய்க்குள்ள இந்த உலகத்தை தேவகி பார்த்து அப்படியே யசோதை பார்த்துட்டு அப்படியே வியந்து போன ஆள் சொல்லிட்டு சொல்ற, அந்த மண் இருக்கிறதே அதுதான் இந்த பூமி, இந்த பூமி இருக்கிறதே இது இரவும் பகலுமானது. கிருஷ்ணன்னு சொன்னா கரியவன் பொருள், கருப்பன் பொருள், அவன் கருப்பன், சிவன் வெளுப்பன். அதனால இரவாக கிருஷ்ணன் இருக்கிறான், அதனால இருண்ட பட்சம் இருக்கிறது அதை கிருஷ்ணபட்சம்னு சொல்றோம், வெளுத்த காலம் இருக்கிறதே அதை சுக்லபட்சம்னு சொல்றோம். இந்த பூமி எப்படி சமமாக இரு கூறுகளாக பிரிந்து இருக்கிறதோ, ஆனால் அது ஒன்று, அது ரெண்டாக இருக்கிறது. அது போல பரம்பொருள் ஒன்று, அது சிவனும் பெருமாளுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சாட்சி இந்த உலகம். இதைத்தான் அந்த பழமொழியின் வாயிலாக அவன் உணர்த்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, சிவராத்திரிக்கும் கோகுலாஷ்டமிக்கும் இன்ச்சு டேபிள் வச்சு அளந்த மாதிரி 180 நாள், வருஷத்துக்கு 380. இதுல இது சரிபாதி, இது சரிபாதி. ஆகையினால ரொம்ப அற்புதன் கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணனை நினைக்கும் பொழுது கூடவே ராமனோட ஞாபகம் நமக்கு சேர்ந்து வந்துடும். ஏன்னா இவன் இதெல்லாம் தர்மமா தர்மமா, இவன் செய்ததெல்லாம் தர்மமா தர்மமானு கேட்கும் பொழுது தர்மத்தை செஞ்ச ராமனுடைய நினைவு இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நாம பேசுவோம். அதனால கிருஷ்ணனோட தந்திரமும் வாழ்வதற்கு நமக்கு தேவை, ராமனுடைய தர்மமும் புண்ணியம் செய்து நாம் முக்தி அடைவதற்கு தேவை. அதனால இந்த ரெண்டு நாமங்களை விட்டு விடாதீர்கள், இந்த ரெண்டு நாமங்களை சதா சர்வ காலமும் சொல்லுங்கள், நாம ஸ்மரணையில் ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இன்னமும் அவர் வந்து பெருமாளை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய சங்கதிகள் ஏராளம். இந்த அவையில் எதிர்காலத்தில் எனக்கு வாய்ப்புகள் சித்திக்கும் பட்சத்தில் தொடர்ந்து அவைகளை எல்லாம் சிந்திப்பேன் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.